வணக்கம். திருத்தல் பத்திரம் ரெக்டிஃபிகேஷன் டீடு பற்றி சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திரும்ப சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட கேஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இப்போ இது என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு ரிட் மனு. இந்த ரிட் மனுவை கொடுத்த மனுதாரர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா, சார்பதிவாளரிடம் நிலுவையில் உள்ள எனது ஆவணங்களை, பத்திரங்களை சார்பதிவாளர் பதிவு செய்து கொடுத்து என்னிடம் திரும்ப ஒப்படைக்க இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சார்பதிவாளருக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும். இந்த மாதிரி என்னோட ஆவணங்கள் வந்து சார்பதிவாளர்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது, அதை அந்த சார்பதிவாளர் பதிவு செய்து என்னிடம் ரிலீஸ் செய்து கொடுக்கணும். என்னிடம் ஒப்படைப்பதற்கு சார்பதிவாளருக்கு இந்த நீதிமன்றம் ஒரு உத்தரவு, ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரிட் மனு மூலமாக வைக்கிறார். இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, மனுதாரர் வந்து ஒரு இடத்தை கிரயமாக விலைக்கு வாங்குகிறார். அந்த கிரயமாக வாங்கிய அந்த இடத்தை முறையாக கிரய பத்திரமும் பதிவு செய்கிறார். ஆனால் அந்த கிரய பத்திரத்தில் சர்வே நம்பரில் உள்ள உட்பிரிவு எண், சப்டிவிஷன் நம்பர் வந்து தவறுதலாக இருக்கிறது. அதற்கு பிறகு சப்கலெக்டர்கிட்ட விசாரணைக்கு போகிறது. சப்கலெக்டர் வந்து இந்த இடம் சம்பந்தமாக என்ன உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மனுதாரருக்கு இடத்தை விற்ற நபர்கள் வந்து முறையாக திருத்தல் பத்திரம் ரெக்டிஃபிகேஷன் டீடு வந்து செய்து கொடுக்கணும். ஏன்னா மனுதாரரோட இடத்தில் உள்ள அந்த கிரய பத்திரத்தில் சப்டிவிஷன் நம்பர் வந்து தவறுதலாக இருக்கிறது. ஆகவே இந்த மனுதாரருக்கு இடத்தை விற்ற நபர்கள் உரிய முறையில் திருத்தல் பத்திரத்தை எழுதி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சப்கலெக்டர் வந்து இந்த மனுதாரருக்கு இடத்தை விற்ற நபர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. இந்த சப்கலெக்டர் உத்தரவை ஏற்ற இந்த மனுதாரருக்கு அந்த இடத்தை விற்ற நபர்கள் வந்து ரெக்டிஃபிகேஷன் டீட், திருத்தல் பத்திரத்தையும் எழுதி சார்பதிவாளர்கிட்ட தாக்கல் செய்கிறாங்க. அந்த திருத்தல் பத்திரம், அந்த ரெக்டிஃபிகேஷன் டீடு தான் சார்பதிவாளரிடம் நிலுவையில் பெண்டிங்கில் இருக்குது, அதை பதிவு செய்து என்னிடம் ஒப்படைக்க இந்த நீதிமன்றம் சார்பதிவாளருக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மனுதாரரோட ரிட் மனுவோட கோரிக்கை. இப்போது இந்த கேஸில் சார்பதிவாளர் தரப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த திருத்தல் பத்திரம் சம்பந்தமாக இந்த மனுதாரர் மற்றும் இந்த மனுதாரருக்கு இடத்தை விற்ற நபர்கள் இந்த திருத்தல் பத்திரத்தை சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுக்கு தாக்கல் செய்த பிறகு இந்த திருத்தல் பத்திரம் சம்பந்தமாக இந்த மனுதாரர் மற்றும் இந்த மனுதாரருக்கு இடத்தை விற்ற நபர்கள் இந்த இரண்டு தரப்பினரையும் விசாரணைக்கு வருமாறு சார்பதிவாளரிடம் இருந்து ஒரு சம்மன், ஒரு அழைப்பானை கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுதாரர் மற்றும் இந்த மனுதாரருக்கு இடத்தை விற்ற நபர்கள் அந்த சம்மனை பெற்றுக்கொண்டு விசாரணைக்கு வரவில்லை. ஆகவே இந்த நீதிமன்றம் இந்த கேஸில் நிர்ணயம் செய்யும் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள இந்த இரண்டு தரப்பினரும் சார்பதிவாளரின் அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு வந்தால் உரிய உத்தரவு கொடுக்க தயார் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்கிறார். இப்போ நீதிமன்றம் வந்து என்ன உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நீதிமன்றம் இந்த கேஸில் ஒரு உத்தரவு, ஒரு ஆர்டர் கொடுத்ததிலிருந்து 6 வார காலத்திற்குள் இந்த மனுதாரர் மற்றும் இந்த மனுதாரருக்கு இடத்தை விற்ற நபர்கள் இந்த சார்பதிவாளர் ஏற்கனவே கொடுத்துள்ள அந்த திருத்தல் பத்திரம் சம்பந்தமாக கொடுத்துள்ள அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து சார்பதிவாளரிடம் விசாரணைக்கு போகணும். சார்பதிவாளரும் இந்த நீதிமன்றம் கொடுக்கும் இந்த 6 வார காலத்திற்குள், இந்த கேஸில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து அந்த 6 வார காலத்திற்குள் சார்பதிவாளர் உரிய முறையில் விசாரணை செய்து ஒரு உத்தரவு, ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்திற்கு வேறு யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் அவர்களுக்கும் உரிய முறையில் நோட்டீஸ் கொடுத்து, சம்மன் கொடுத்து அவர்களையும் அழைத்து விசாரணை செய்து ஒரு உத்தரவு கொடுக்கணும், 6 வார காலத்திற்குள் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க.